410 ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? 2014 ஆண்டு முதல் 2017 ஆண்டு வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்று சான்றிதழ் சரிபார்க்கும் பணியில் முடிவெடுத்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக காத்திருக்கக்கூடிய 410 ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனம் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இதில் 2014 முதல் 2017 வரை நடத்தப்பட்ட தகுதி 408 ஆசிரியர்கள் இதில் வெற்றி பெற்று தகுதி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு பணியும் நடைபெற்றது. அவர்கள் பணி நியமனம் வழங்குவதற்கு முன்பாக இது 2018 ஆண்டு ஒரு அரசாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. அதாவது ஏற்கனவே பின்பற்றி வந்த நடைமுறையை மாற்றி போட்டித் தேர்வு மூலம் ஆசிரியர்கள் நியமனம் செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே இந்த பாதிக்கப்பட்ட 410 ஆசிரியர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தங்களுடைய தகுதி தேர்வு முடிந்து பணி நியமனம் செய்யக்கூடிய சூழலில் தங்கள் இந்த உத்தரவின் மூலம் அரசாணை மூலம் தங்களுடைய பணி நியமனம் வழங்கப்படாமல் இருப்பதாகவும் எனவே வழங்க வேண்டும் என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது பொறுப்பு நீதியாக இருந்து உச்சநீதிமன்றம் சென்றுள்ள நீதிபதி மகாஜன் அடங்கிய அமர்வு முன்பு வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் நீதிபதி அளித்த தீர்ப்பில் போட்டித்தேர்வு நடத்துவது 2018 ஆண்டுதான் எடுக்கப்பட முடியாகும். அதற்கு முன்னதாகவே இந்த மனுதாரர் 410 பேரும் அவர் ஏற்கனவே தகுதி தேர்வு எழுதியுள்ளனர் மாநில அரசு கொண்டு வந்த திட்டத்தின்படி. எனவே அந்த 410 பேர்களுக்கும் தகுதி அடிப்படையில் விரைவில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கருணா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.